காவல்துறை மக்களின் நண்பன் என்று நிரூபித்த இன்ஸ்பெக்டர் விஜயராகவன், இப்படியும் காவல்துறையில் நல்ல மனம் படைத்தோர் இருக்கத்தான் செய்கின்றனர். சென்னை அம்பத்தூர் BSNL டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் அருகே உள்ள பாலத்தின் கீழ் சிலர் வீடுகள் இல்லாமல் நடைபாதையில் வசித்து வருகின்றனர். வறுமையின் கோரப்பிடியில் வீடில்லாமல் பாலத்தின் கீழ் வசிக்கும் இவர்கள் அம்பத்தூர் எஸ்டேட் தொழிற்சாலையில் வீணாக வெளியே போடப்படும் துண்டு துண்டு இரும்புகளை சேகரித்து அவற்றை கடைகளில் விற்று அதன் மூலம் வாழ்பவர்கள். இவர்கள் எத்தகைய கொடிய வறுமையில் இவர்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பதே கடினமான காரியமாக இருக்கும்பொழுது அவர்களை பள்ளிக்கூடம் அனுப்புவது என்பது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாததாக இருந்தது. அவருடைய பிள்ளைகள் சாலையில் விளையாடிக் கொண்டும் அவர்களுடன் சேர்ந்து இரும்பு மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய வீணான பொருட்களை சேகரித்துக் கொண்டும் இருந்தார்கள். இங்குதான் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து போகின்றார்கள். யாரும் இவர்களுக்கு உதவ முன் வரவில்லை. ஆனால் காவல்துறை கரம் கொடுக்க முன் வந்தது. சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக உள்ள விஜயராகவன் அம்பத்தூர் எஸ்டேட் பகுதிகளில் ரோந்து செல்லும் பொழுது BSNL எக்ஸ்சேஞ்ச் அருகே உள்ள பாலத்தின் கீழ் வசிக்கும் பாதையோர வாசிகளின் பிள்ளைகள் சாலைகளில் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து அவரின் காக்கி மனதுக்குள் இரக்கம் ஏற்பட்டது. படிக்க வேண்டிய வயதில் இப்படி எந்த ஆதரவும் இல்லாமல் கல்வியும் வழிகாட்டுதலும் இல்லாமல் இருந்தால் இந்த குழந்தைகள் வருங்காலத்தில் குற்ற செயல்களை நோக்கி அல்லவா செல்வார்கள். அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்த இன்ஸ்பெக்டர் விஜயராகவன் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அந்த குழந்தைகளை அழைத்து விசாரித்த பொழுது அவர்களில் 3 பேர் வறுமையில் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுவிட்டதாக தெரிவித்தனர். அதே போல பள்ளிக்கூடம் போகின்ற வயதில் அவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று விசாரித்த போது மொத்தம் 10 பேரை கண்டறிந்தனர். இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக வேண்டுமானால் அவர்களுக்கு சீருடை, புத்தகப்பை, பாடநூல் உபகரணங்கள் எல்லாம் தேவை என்பதை அறிந்தார். அந்த சிறுவர்களின் பெற்றோரை அழைத்து விசாரித்ததில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் பொழுது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்று கூறியிருக்காங்க. அவர்களின் பிரச்சனையை புரிந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களின் பண உதவியோடு 6 சிறுமிகள், 4 சிறுவர்கள் என்று மொத்தம் 10 மாணவர்களுக்கு சீருடை, காலணி, பேஸ்ட், பிரஷ், புத்தகப்பை, பாடநூல் உபகரணங்களை வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் அந்த சிறுவர்களை அருகே உள்ள பட்டரவாக்கம் உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில வழி கல்வியில் சேர்த்துள்ளார். ஏதோ பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டோம் என்று விட்டுவிடாமல் அவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை அம்பத்தூர் எஸ்டேட் போலீஸ் தினமும் தங்கள் ரோந்து வாகனத்தில் பள்ளிக்கூடம் அழைத்து சென்று அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்காங்க. இதனால் பாதையோர வாசிகளின் பிள்ளைகள் தினமும் பள்ளிக்கூடம் சென்று வருகின்றனர். அந்த பிள்ளைகளை அவர்கள் தீய வழிகளில் செல்லாமல் தடுத்து பள்ளிக்கூடம் அனுப்புகின்றோம் என்பது ஒரு சின்ன சந்தோஷம் என்கின்றார் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலைய ஆய்வாளர் விஜயராகவன். காவல்துறை மக்களின் நண்பன் என்பார்கள். அதை வெறும் வார்த்தைகள் அல்லாமல் நிஜமாக்கி காட்டியிருக்கின்றார் அம்பத்தூர் எஸ்டேட் காவல்நிலைய ஆய்வாளர் விஜயராகவன் அவர்களை நாமும் வாழ்த்துவோம். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.